Hi everyone, welcome to 12th Standard Computer Application class. ஓகேங்களா, போன கிளாஸில் இதுக்கு முன்னாடி இது வந்து பார்ட் டூ செஷன். ஃபஸ்ட்டு வந்து பார்ட் ஒன் செஷன் பார்த்தோம். பார்ட் டூ செஷன் பார்த்தீங்கன்னா என்னென்னா இன்ட்ரொடக்ஷன் டு அடாப் பேஜ் மேக்கர். ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்ல இன்ட்ரொடக்ஷன் டு அடாப் பேஜ் மேக்கர் பார்ட் ஒன் பற்றி பார்த்தோம். பார்ட் டூ செஷன் இது. பார்ட் ஒன்ல எது வரைக்கும் பார்த்தோன்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்ட் டூக்கு போகலாம். சரிங்களா, ஜஸ்ட் நம்ம வந்து அடாப் பேஜ் மேக்கர்னா என்னன்றதை பார்த்தோம், அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம், இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஓரலாக சொன்னேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறம் அந்த டூல் பார்ஸ் அண்ட் மெனூஸ், அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் பண்ணுறது, அந்த கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் திங்ஸ் எப்படி டைப் பண்ணுறது அதுக்குள்ள, அதை எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாவே போதும் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும், வேற எதுவுமே தேவையில்லை. போன சாப்டர் போன கிளாஸில் எது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஜஸ்ட் சேவ் பண்ணுறது எப்படி, ரீநேம் பண்ணுற சேவ் பண்ணுறது எப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி எப்படி சேவ் பண்ணுறது, க்ளோஸ் எப்படி பண்ணுறதுன்றது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் இப்போ செகண்ட் பார்ட் டூவில் ஓப்பன் பண்ணி எக்ஸிஸ்டிங் ஓப்பன் பண்ணுறதும் சரி, நியூவாக இதுக்கப்புறம் எப்படி ஓப்பன் பண்ணுற எக்ஸிஸ்டிங் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா சூஸ் ஃபைலில் போய் ஓப்பன் அப்படின்னு கொடுக்கணும். ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன் அகெயின். ஓகே, ஜஸ்ட் இப்போ எக்ஸிஸ்டிங் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம தேர்ட் ஒன் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ராலிங் த டாக்குமெண்ட்ஸ், அதில் எப்படி பிக்சர்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கே தெரியும் நார்மலாகவே ஃபான்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, போல்டு, இட்டாலிக், கேபிட்டல், ஹெட்லைன்ஸ், அப்புறம் ட்ராக்கிங், ஹரிசான்ட்லாம் எப்படி பண்ணுறது, ஸ்லைஸ், அதெல்லாம் பண்ணுறது எப்படி, அது நம்ம போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். இன்னொரு டைம் நான் வந்து ஒரு கிளான்ஸ் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. கேன்சல். இப்போ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணுறது ஓப்பன் போயிட்டு எஸ்எஸ் தான் சேவ் பண்ணும். ஓப்பன், ஓகே, எஸ் இதுதான் நம்ம சேவ் பண்ணிடுறோம். இப்போ நியூவாக ஓப்பன் பண்ணோம்னா நியூ, ஓகே, நியூ ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா, இப்போ நம்ம இந்த செக்டார் பார்க்கலாம். நியூவாக ஓப்பன் பண்ணுறது பார்த்தோம். இதிலே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் ரெடியூசிங் வித் ஜூம், ஜூம் பண்ணுறது அதெல்லாமே நம்ம பார்த்தோம். எஸ் நம்ம ஃபர்ஸ்ட் இதிலே பார்த்தோம், ஜூம் அவுட், ஜூம் இன், அது எப்படி பண்ணுறது அதெல்லாமே பார்த்தோம். ஜஸ்ட் இப்படி பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணலாம், ஜூம் அவுட், ஜூம் இன், அதை எல்லாமே பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். ஜஸ்ட் இதில் வந்து லைக் இன்சர்ட் பேஜ் ஏதாச்சும் நீ இன்சர்ட் பண்ணனா இன்சர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூம் இன், ஜூம் அவுட் இதுலேயும் வந்து இருக்கு பாருங்க. ஜஸ்ட் ஓ இங்கே இருக்க அந்த டாக்குமெண்ட்டே இங்கே இது பண்ணணும், பிடிஎஃபாகவும் சேவ் பண்ணுறது ஆப்ஷன். ஓகே, இன்சர்ட் பேஜஸ் ரெண்டு பேஜாக எப்படி பண்ண, லைக் நம்ம போஸ்டர்ஸ்லாம் கிரியேட் பண்ணும் போது இது யூஸ் பண்ணுவோம்ல, ரெண்டு பேஜாக நம்ம கிரியேட் பண்ணுறது எப்படின்றது இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஃபார்மேட்டிங் அ டாக்குமெண்ட்டாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது. நம்ம கீழே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, டைப் பண்ணலாம். இப்போ ஒரு நிமிஷம் இருங்க, ஜஸ்ட் இப்போ ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஜஸ்ட் இதை வந்து கொண்டு பண்ணிட்டு இங்கே கீழே பாருங்களா ஃபுல் ஆன்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு டைம் ஸ்டூமோன் எதில் வேணுமோ உங்களுக்கு அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் அதில் போல்டாக வேணுன்னா போல்டா அண்ட் இட்டாலிக்காக வேணுன்னா இட்டாலிக் அண்ட் அண்டர்லைனோட வேணுன்னா அண்டர்லைன் போல்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சைஸிங் பெருசாகனா சைஸ் பெருசு, சின்னதாக வேணுன்னா சின்னதாக.
இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணனாலும் நம்ம இங்கே போய் கூட பெருசு பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இங்கே பாருங்க அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே இருக்கு பாருங்க ட்ராக்கிங் வெரி லூஸ் லூஸ் கொஞ்சம் ஸ்பேஸிங் நினைக்கிறேன் இது ஐ திங்க் ஸோ எஸ் ஸ்பேஸ் வாய்ஸ் படி இது எப்படி வருதுன்றது ஓகே ஓகே இதில் வந்து இது பாருங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஃபான் சைஸ் அது எல்லாமே இப்போது ஒன்று வந்து கேப்ஸாகவும் ஒன்று ஸ்மாலாகவும் இட்டாலிக் அந்த மாதிரி ரேஞ்சஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதிலே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இதை கொடுத்துட்டு செகண்ட் சாப்டா இப்போ இதை மட்டும் நான் வந்து வேறு இதுக்கு மாறி வேறு சைஸ்க்கு மாற்றிட்டு இதை வந்து இட்டாலிக்காகவும் கலர் சேஞ்சஸ் பண்ணலாம் இது மாதிரியும் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸ்மால் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருந்துட்டு மற்ற ஸ்மாலும் பண்ணலாம் பாருங்க இந்த அந்த ஆப்ஷன்ஸ் எப்படின்னா இங்கே இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது ஹை சைஸு இதில் பார்த்தீங்கன்னா ஆல் கேப்ஸ் ஆல் ஸ்மால் ஓகே எல்லாமே ஸ்மால் அந்த ஆப்ஷன்ஸ் இங்கே இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெரி டைட்டில் இருக்குது ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் ஸ்மால் கேப்ஸ் அந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குன்னா ஓகே ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் அது பண்ணுறது ஆப்ஷன்ஸ் அது எல்லாமே பார்த்தோம் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஷோ கலர்ஸ்ன்னு இருக்குது அதுதான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா நம்ம கலர்ஸ் பார்த்தோம்ல அதே தான் கலர் கிளாஸிஃபிகேஷன் ஒரு எஸ்ஏவாக டைப் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம் ட்ராயிங் ட்ராயிங் லைன்ஸ் ஒரு இதுக்குள்ளே ஒரு டயக்ராம் வரையணும்னு நினச்சேன்னா அப்படியும் வரையலாம் டாட்டர் லைன்ஸ் அது அந்த ஆப்ஷன்ஸும் இருக்கு டாட்டர் லைன்ஸ் எப்படி வரையுதுன்னா டு ட்ரா அ டாட்டர் லைன்ஸ் டபுள் கிளிக் த லைன் டூல் லைன் டூலே டபுள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டோக் வந்து 15 பாயிண்ட்ஸ் கிட்ட வச்சோம்னா ஓகே இது வந்து தின்னாக வருது இல்லை இல்லை நோ ஐ சிங் ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்க அதை பார்க்கலாம் ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் ஓ ஓகே 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 இங்கே பாருங்க ஜஸ் ஓகே ஆ அதுக்கான சைஸ் கம்மி பண்ணிடுங்க இங்கே ஒன்று தான் இருந்துச்சு ஓகே ஓகே இங்கே பாருங்க டாட்டர் லைன்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ் நெக்ஸ்ட் கீழே கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஷேப்ஸ் வரையிறது போன கிளாஸ்லேயே நம்ம ஷேப்ஸ் பார்த்தோம் அதிலே வந்து அதில் தின் ஆப்ஷன்ஸ் அதுலேயும் தின் ஆப்ஷன்ஸ் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே பாரு ஓகே கொடுத்துட்டு கொஞ்சம் அதை விட தின்னாக இருக்கும் டாட்டர் லைன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் அதுலேயும் கலர்ஸ் இருக்கு அம்சம் அந்த ஆப்ஷன்ஸ் ஓ நோ லைன்ஸில் வந்து நம்ம டாட்டரில் இருக்குல்ல அதனால தான் அப்படி வருது இங்கே பாரு அந்த டாட்டர் லைன்ஸோடு சேர்ந்து வரும் ஓகேங்களா இப்போ அது இல்லாமல் ஸ்டார் உங்களுக்கு வரையணும் அதில் இல்லாமல் ஸ்டார் ஷேப்ஸ் இந்த மாதிரி ஷேப்ஸ் வரையணும் அதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இது வரைக்கும் டயக்னல் ஷேப்ஸ் வரைக்கும் பார்த்தோம் ட்ராயிங் அ ஸ்டார் யூஸிங் அனகால் டூல்னா கிளிக் ஆன் த அனகால் டூல்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரம் த டூல் பாக்ஸ் ஓகே கொடுத்துட்டேன் அண்ட் த கர்சர் சேஞ்ச் டு த க்ராஸ் நம்பர் ஆஃப் சைஸ் வந்து 5 இருக்கணுமா இது வந்து பார்த்தீங்கன்னா 50% இருக்கணுமா ப்ரிவ்யூ ப்ரிவ்யூ வந்துச்சு பாருங்கள்
ஓகேங்களா. இதுலேயே வந்து அதுதான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே நாங்கள் சொல்லியிருக்காங்க, இந்த பிக்சரில் வந்து மாற்றணும், அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே சொல்லியிருக்காங்க, வேறு எதுவுமே பண்ணல. ஓகேங்களா. இது வந்து ஸ்டார்லேயே கொஞ்சம் பெருசாக வரணும்னா அனகால் செட்டிங்ஸ்ன்னு இருப்பாருங்க, எலமெண்ட்ஸில் போயிட்டு அனகால் செட்டிங்ஸ் அதில் போயிட்டு அங்கேயே போகலாம். இப்போது ஸ்டார் இஸ் இன்சர்ட் 50% அண்ட் சைட்ஸ் வந்து நம்ம 5 தான் கொடுத்துருக்கோம், இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும் பாருங்க. எஸ் ஓகேங்களா. இது வந்து ஸ்டார் மேக் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்னும் எவ்வளோ வேணுமோ அதுக்கான ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறோம், ஜஸ்ட் ஒரு நிமிஷம், ஒன்று நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இதில் வந்து ஒரு பாக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த பாக்ஸுக்கு கலர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், ஷோ கலர்ஸில் போயிட்டு ப்ளூ. இது ப்ளூ வெயிட் பண்ணுங்கள். அது எப்படி செக் பண்ணுறதுன்னா ஷோ கலர்ஸில் போயிட்டு ஃபில் கலர்ஸ் வித் கலர் பேட்டர்ன்ஸ், ட்ரா எ ரெக்டாங்கிள், செலக்ட் த ரெக்டாங்கிள். ஓ, செலக்ட் பண்ணிட்டு தான் போகணும். செலக்ட் த ரெக்டாங்கிள், ஆப்ஷன் கொடுக்குறேன். ட்ரா எ ட்ரையாங்கிள் யூசிங் ட்ரையாங்கிள் டூ வந்துட்டு, நெக்ஸ்ட் செலக்ட் த ரெக்டாங்கிள். ஜஸ்ட் நான் இன்னொரு டைம் வரைகிறேன் பாருங்கள், ஜஸ்ட் ரெக்டாங்கிள் வச்சுட்டு நம்ம ஆரோ மார்க் எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட் இதை வந்து ட்ரை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளூ ஜஸ்ட் வெயிட்டாக செலக்ட் பண்ணிக்கணும், நம்மளோட அந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணணும், செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் இந்த ரெக்டாங்கிளை இங்கே வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் ஆர் க்ரே கலர், நம்ம க்ரீன் கலர், என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் வித் பேஜ் இதுதான் வந்து ஃபில் பண்ணுறது. இது வந்து ஒர்க்கிங் வித் பேஜ் பார்த்திங்கன்னா லே அவுட்ஸ், அதில் இருக்க லே அவுட்ஸ் அது நான் இப்போ நம்ம டூவாக ஆர்டர் பண்ணுறதை பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தான், வேறு எதுவுமே இல்லை, டபுள் பேஜஸ் வரும் உங்களுக்கு. லே அவுட்ஸ் போனீங்கன்னா இன்சர்ட் டூ பேஜஸ் சாரி இந்த மாதிரி பேஜஸ். ஓகேங்களா. இங்க பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு, டெஸ்ட் இருங்க. இங்கே பாருங்க, லெஃப்ட் ரைட், இது நான் முன்னாடி 1 2. இப்போது நான் வந்து நான் என்ன செலக்ட் பண்ணால் லேஅவுட்டில் போயிட்டு இன்சர்ட் கொடுக்கும்போது செட்டிங்ஸில் எனக்கு நெக்ஸ்ட்டு இதுவாக வேணும், இதே இந்த டாக்குமெண்ட்டே எனக்கு பக்கத்தில் வரணும்னு சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் இது இருக்குது, செகண்ட் டாக்குமெண்ட்டில் டபுளாக இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் கீழே இருக்க மாஸ்டர் ஸ்லைட் அதுதான் இங்கே வந்து மாஸ்டர் பேஜ் ஐகான், பேஜ் ஐகான்ஸ் 1 2 பேஜ் ஐகான்ஸ் இருக்கு. ரிமூவ் பேஜ் முதல் கொண்டு பண்ணலாம், அதில் பாருங்கள் ரிமூவ் பேஜஸ். எஸ் ஓகே ஓகே, ரிமூவ் பேஜ், அந்த பேஜ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு சரிங்களா. டபுள் பேஜில் ஒர்க் பண்ணுறது எப்படின்ற ஆப்ஷன் தான் இது, மாஸ்டர் பேஜ் பேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியூ,
டிஸ்பிளே த மாஸ்டர் பேஜ் அது எல்லாமே வியூ பண்ணலாம். இப்போ மாஸ்டர் பேஜுன்றது எதுன்னா ஒரு பேஜில் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோன்னா அது எல்லா பேஜ்லேயும் வரது தான் மாஸ்டர் பேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுக்கு நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட். இப்போ நீங்கள் இது எல்லாமே ஒர்க் பண்ணி கிரியேட் பண்ணிட்டீங்க, இந்த டிசைன்ஸ் அது எல்லாமே பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுன்ற ஆப்ஷன்ஸ்லேயும் பண்ணலாம். எஸ் பிரிண்ட் அந்த ஆப்ஷன்ஸும் இதில் இருக்கு. பிரிண்டிங் பேஜ் சரிங்களா. இதுதான் வந்து சும்மா இதில் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். மேலே இருக்க ஃபைல்ஸு கேன்சல் கொடுத்துட்றேன். ஃபைல்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறத பற்றி நம்ம யூஸ் பண்ணோம், நியூ ஓப்பன் யூஸ் பண்ணோம், சேவ் யூஸ் பண்ணோம், அது வந்து க்ளோஸ் யூஸ் பண்ணலாம், எக்ஸிஸ்ட், சென்ட் மெயில் அது எல்லாமே பண்ணலாம், பிரிண்ட் பண்ணுறது அது எல்லாமே. எடிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது பேஸ்ட் பண்ணுனாலும் பேஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. லே அவுட் இன்சர்ட் பண்ணுறது பேஜு, அதுக்கப்புறம் ஃபாண்ட் அதெல்லாம் மேலே இருக்குன்றதுனால உங்களுக்கு தேவைப்படாது. ஜூம் இன் ஜூம் அவுட் இது எல்லாமே இங்கே மேலே இருக்க ஐகான்ஸ், இது யூசேஜ் இந்த ஐகான்ஸ், அப்புறம் இந்த கலர்ஸு ஸ்டைல், நம்ம இன்னும் ஸ்டைல்ஸ்லாம் கூட பண்ணலாம். இப்போது ஒரு மேலே இருக்க டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு வேணும், அதுக்கு இதுக்கு ஒரு சைஸ் வேணும், இதுக்கு ஒரு சைஸ் வேணும், இது வந்து இந்த ஷேப்பில் இருக்கணும்ன்ற வச்ச வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஒர்க் அவுட்டிங் தான். இதில் வந்து நீங்கள் இந்த மேலே இருக்க இந்த ஷேப்ஸ் படித்தாவே, இது புரிஞ்சாவே, இப்படி பண்ணணுன்றதுக்கான கான்செப்ட் புரிஞ்சா போதும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களே எழுதலாம், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை, நீங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதலாம். இது எல்லாமே தியரியாக கொடுத்துருக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது, இந்த டயக்ராம் தான் எக்ஸ்பிளனேஷன். நான் இதில் என்னென்ன சொல்லியிருந்தாங்களோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒவ்வொன்றுமே என்ன பண்ணணுன்றத எல்லா வீடியோஸ்லையுமே கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரெண்டு பார்ட்டாக இந்த சாப்டர் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து சேவ் பண்ணுறதுக்கப்புறம், அதுக்கப்புறம் இந்த பார்ட்லேயும் நெக்ஸ்ட்டும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. இந்த கிளாஸ் வந்து இந்த கிளாஸில் நான் இதுதான் அஜெண்டா பிளானாக வச்சுருந்தேன், செகண்ட் பார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது. ஓகேங்களா. த சம்மரி, கம்ப்ளீட் சம்மரி, இந்த சாப்டரோட சம்மரி இது தான். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் ஜஸ்ட் ஒரு ஓவர் லுக் பார்த்துடலாம். ஒரு அடாப்ட் பேஜை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் வந்து அதில் இந்த இதை வச்சு அதில் வந்து இந்த பேஜஸ் மெனு பார் அண்ட் டூல் பார்ஸ், அதுக்கப்புறம் இந்த இந்த பார்ஸ் மீன்ஸ் டயக்ராமெட்டிக்கல்ஸ், அதுக்கப்புறம் கலர் பிக்சர்ஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் இங்கே டயக்ராமெட்டிக்கலாக எப்படி வரையிறது, இது எல்லாமே இந்த ரெண்டு செஷன்லேயும் நம்ம பார்த்தோம். பார்ட் ஒன் பார்ட் டூ ஆஃப் திஸ் சாப்டர் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அடாப் பேஜ் மேக்கர் டூல் பார்ஸ், அது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடாப் பேஜ் மேக்கர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ட்ரையல் வெர்ஷன் தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும், ஆனால் ஒரு டைம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு கிளாஸோட அஜெண்டா பிளான் படி இன்னைக்கு முடிஞ்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் த்ரீ. சாப்டர் த்ரீயில் வந்து ஃபுல்லாக நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா சாப்டர் ஒன் டூவை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து நம்ம டிசைன்ஸ் அந்த எப்படி பண்ணணும், அந்த ஷேப்ஸ் கொண்டு வரது எப்படி, அது எல்லாமே நம்ம பார்த்தோம். சாப்டர் டூவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டேட்டா பேஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கும். இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இது ரொம்ப தியரியாக இல்லாமல் நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து கொண்டு போகிறேன். மீன்ஸ் இது வரைக்கும் நம்ம எப்படி இதில் வந்து நான் உனக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சனோ அதே மாதிரி வந்து அதுவும் ஒர்க் அவுட் பண்ணி தான் காமிப்பேன். டேட்டா பேஸ் மட்டும் ஃபஸ்ட் கொஞ்சம் தியரியாக போகும், ஃபஸ்ட் பார்ட் மட்டும். செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாம்ப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஜாம்பில் இருக்க உள்ளே இருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே எல்லாம் கம்ப்ளீட்டாக அப்படி டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது அது எல்லாமே ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகேங்களா. இதே கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.